ஈரானும் ரஷ்யாவும் கூட்டாக இணைந்து வானில் செய்திருக்கக்கூடிய சரித்திர சாதனை என்ன? அதை தாண்டி ஹவுதிகள் மீண்டும் ஒரு அசாத்தியமான தாக்குதல் ஒன்று நிகழ்த்தி செங்கடலுடைய ராஜா அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் கடந்து வடகொரியா ரஷ்யாவுக்கு செய்திருக்கக்கூடிய உதவிகள் போகிற உக்ரைன் பக்கம் திசை திருப்பியிருக்கு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் நிலவக்கூடிய போரில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு ரஷ்யா பெரிய அளவிலான காய் நகர்த்தல, ஃப்ரான்ஸ் எப்படி தடுத்து நிறுத்தப் போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் பல பல வீடியோக்களும் இதுக்குள்ளே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். தொடர்ந்து போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு பல நாடுகள். ஆனால் அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயத்தையும் இஸ்ரேல் போகிற போக்கில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. இதன் காரணமாக துருக்கி தொடர்ந்து வந்து எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்தது. ஐசிஜேலையும் படுகொலை செய்த நெதன்யாகுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஏற்றுமதி யாருக்கு, இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயத்தை நிப்பாட்டியிருக்கு துருக்கி. துருக்கி ஒரு விஷயத்தை செய்யும்போது அஜர்பைஜானும் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணும். அஜர்பைஜான் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உடன்படும்போது அந்த பக்கம் அர்மேனியாவும் அந்த வேலையை செய்யும். அர்மேனியா இந்த வேலையை செய்யும்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கப்பல் வழி போக்குவரத்து பாதிக்கப்படுறதுனால இஸ்ரேலுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது தடுத்து நிப்பாட்டப்படும். இந்த பக்கம் அப்படியே ஆப்பிரிக்கா பகுதியில் இருந்து செங்கடல் வழியாக வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே, அந்த வணிகம் ரிலேட்டடான உணவுப் பொருட்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே செங்கடலில் ஹவுதிகள் செய்கிறதுனால இஸ்ரேலுக்கான அந்த வணிக உறவு அப்படிங்கிறதே முழுமையாக முடக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு எப்படி பாலஸ்தீன் மக்களை அவர்கள் உதைக்கிறார்களோ அதற்கு இன்னொரு பக்கம் அப்படியே இஸ்ரேலை சூழ்ந்து ஹவுதிகள், ஹிஸ்புல்லா அண்ட் ஈரான் தரப்பு துருக்கியோடு சேர்ந்து பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறத இதன் மூலயமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. கூடிய விரைவில் சரண்டராகிறதுக்கான வாய்ப்புகள் இஸ்ரேலுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ போர் வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யா உக்ரைன் பக்கம் அப்படியே பாதையை மடமாற்றிருக்கு. அது என்னங்கிறது கேட்குறீங்களா? ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து பார்ஸ் ஒன் அப்படிங்கிற சேட்டலைட்டை ஏவிருக்காங்க. இது ஈரானில் இருந்து தான் ஏவப்பட்டது, பட் ரஷ்யாவினுடைய உதவியும் அந்த இடத்துல இருக்குது. ஹோம்மேட் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்து சேர்த்து வச்சு ஒரு ராக்கெட் இருக்குன்னா அதில் நிறையா சேட்டலைட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து பூமியை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ்லாம் இப்போது விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்கு ஈரான். ஸோ இது வந்து அவங்களுடைய மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை பார்வையிடுவதற்காகவும் தொடர்ந்து கடலில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல். அதற்கு ரஷ்யா துணை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்ராஹிம் ரைசிக்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கும் இடையிலான ஒரு பெரிய நெருங்கிய உறவை வந்து பலப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ப்ளூம்பர்க் இந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இன்னைக்கு தேதிக்கு பார்க்கப்படுது. பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த நாள் ரொம்ப 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 முக்கியமானது. ரஷ்யா மீண்டும் தனது நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் அப்படியே ரஷ்யாவை தாண்டி வெளியூருக்கு அனுப்பக்கூடிய காட்சிகள், அதை பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரஷ்யாட்ட இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது, நம்மக்கிட்ட ஒரு ஆயுதங்கள் இருக்குங்கிறத போட அதை போய் லான்ச் பண்ணி அதை கரெக்டாக அட்டாக் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டஃப்பான விஷயம். அந்த வகையில் வடகொரியா இப்போது ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள் 6700 கொள்கலன் இல்லை டைரெக்டாக அனுப்பிச்சு வச்சுருக்காங்களா ரஷ்யாவுக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ தான் கார்லாம் வந்து வடகொரிய அதிபர் கிம்க்கு வந்து பரிசாக கொடுத்தாருங்கிறதுலாம் வேறு விஷயம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யா வந்து ஆயுதங்கள்லாம் வாங்கிடுச்சு. அந்த வாங்கின ஆயுதங்கள் வந்து 3 மில்லியனில் இருந்து 150 மில்லிமீட்டர் அளவுக்கான வெடி குண்டுகள் வந்து அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. பட் இதில் வந்து வெடிக்காதது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை எப்படி வந்து ரஷ்யா கையாள போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரொம்ப பலமானது தான். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது, இதுவரைக்கும் வந்து உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் கொடுத்த உதவிகளை விட 10 மடங்கு ஒரே டைமில் வடகொரியா உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க.
இது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தையும் மேற்குலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் கூட இன்றைக்கு மதியம் கூட அவர் பேசியிருந்தார், ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் வந்து மேற்குலக நாடுகள் எங்களை பார்த்து தேவையெல்லாம் பயப்படுது, நாங்கள் நீங்கள் வந்து எதுவும் போர் தொடுக்கலைன்னா நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்லை, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். மாறாக பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு அவர் விடுத்திருந்த சவாலையும் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் இப்போ அதிகமாக சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புலேருந்து ட்விட்டரில் அதிகமாக. அது என்ன அப்படின்னா, நெப்போலியன் 1800களுடைய தொடக்க காலகட்டத்தில் உங்களுடைய நெப்போலியன் எப்படி ஓடினார், ரஷ்யாவை எதிர்த்து அவர் போர் பண்ணும்போது இந்த பணி அதிகமாக இருந்ததுனால எப்படி ஓடினாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுடைய இயற்கை சூழல் தட்பவெட்பம் அப்படிங்கிறது எங்களுக்கு சாதகமானது, அதனால் மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய ரெட் கிராஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கிறத மெக்ரானுக்கு பதிலடியாக கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது புரியுதில்லை, அதைத்தான் இப்போ அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவினுடைய MQ-9 இந்த ரீப்பர் ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போகிற வரக்கூடிய எல்லாருமே அந்த ரீப்பரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது ஆள் இல்லாத வந்து விமானப்பா பெரிய அளவிலான ப்ராஜெக்ட்டுன்னு உலக நாடுகளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏற்கனவே ஹவுதிகள் ஒரு தடவை வந்து பொசுக்குன்னு போட்டு அடிச்சு விட்டாங்க. இப்போ என்னென்னா ஜெர்மன்காரங்க நம்ம ஆளுகளே இப்படி போட்டு பண்ணுறீங்களே, இப்போ நல்லாவா இருக்குது அப்படின்னு வடிவேலு கதையாக காமெடியாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய இந்த MQ-9 இந்த ரீப்பர் ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் வந்து தெரியாதனமாக சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு செய்தி வெளியாக இருக்குது. ஸோ சுட தெரியாதவன் ஏன் வந்து தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி வச்சு சுட தெரியாதப்பா அப்படின்னு தொடர்ந்து பல தடவை வந்து அவமானகரமான வார்த்தைகள் எல்லாத்தையுமே சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக ஜெர்மன் வந்து அதனுடைய GDP-யும் படுத்துருச்சு. இப்போ அவங்களும் படுத்துட்டாங்க, படுத்துக்கிட்டே எதையாச்சும் ஒன்று சுடுவோம் அப்படின்னு சுடுவாங்க போல. அந்த வகையில் வந்து யார் நம்மளோட சொந்த நட்பு நாடு அப்படின்னு கூட தெரியாமல் அவங்களுடைய MQ-9 ரீப்பரை போய் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதனால் ரஷ்ய இன்னொரு பக்கம் என்னென்னா ஜெர்மனுக்கு இதுக்கு நம்ம வாழ்த்துக்களும் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பதிவு செய்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு தயாரித்த ஆயுதம் ஒன்று கீழே விழுந்து போச்சே வட போச்சே அப்படிங்கிற கதையாக தான் இப்போதைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹவுதிகள் இதை பார்த்து வந்து கேட்க வைக்கன்னு சிரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நிறையா ட்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் ட்விட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உக்ரைனில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட M1 ஆப்ராம் அப்படிங்கிற அந்த போர் டாங்கிகள் வெட்டிச்சு சிதறக்கூடிய காட்சிகளை ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்களோ அந்த ஆயுதத்தினுடைய கரெக்டாக அந்த வாயு நிரப்பக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய இடம், அதுக்குள்ளேயே போய் அட்டாக் பண்ணியிருக்கு ரஷ்யா. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்காங்க. இவ்வளவு துல்லியமான தாக்குதல்கள் அந்த எப்படி வந்து நம்முடைய எந்த இடத்துல அடித்தா வலிக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இதனால தான் உக்ரைன் வந்து அமெரிக்காவினுடைய அந்த நிறையா வண்டிகளில் வாகனங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தாமலே வச்சுருந்தாங்க. இப்போ பயன்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து பயன்படுத்தினாங்க. தொடர்ந்து ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதலில் அந்த M1 எல்லாம் பறந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரிலேட்டடான வீடியோ வந்து ட்விட்டர்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஹமாஸினுடைய இன்னொரு பிரிவு அல்சாம் பிரிகேட்ஸ் அவங்க 40 ஏவுகணைகளை ஒரே நாளில் இஸ்ரேல் மேலே அடிச்சிருக்காங்க. இதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான தளங்கள் எல்லாமே செதஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. ஹிஸ்புல்லா சைட்லேருந்தும் லெபனானில் இருந்து ஒரு முக்கியமான தாக்குதல்கள் வந்து நிறையா நடந்திருக்கு. இதில் டெல்லவை உள்ளிட்ட நகரங்களில் சைரன்கள் ஒழித்தது அப்படிங்கிற செய்திகள், தலைநகரமே அங்கே ஆட்டம் கண்டு போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இஸ்ரேலும் வந்து ஹிஸ்புல்லா மீது தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பலி சம்பவங்கள் அப்படிங்கிறதும் அங்கெங்கே அரங்கிறது. போர்னால் நான் இருதரப்புலையும் வந்து நட்டை இருக்கத்தான் வச்சுக்கேன், அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் வந்து போரில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் கடைசி கட்ட கேள்வியாக இருக்கும். அதற்கான பதிலை தேடி தான் நம்மளுடைய பயணமும் இருக்க போகுது. எதிரி யாருன்னு தெரிஞ்சு வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு புறம், எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையுமே கொலை செய்வது அப்படிங்கிறது மறுபுறம். இஸ்ரேல் செய்கிறது அது தான். மாவு அள்ளிக்கிட்டு இருந்த அதாவது இந்த வான்வெளியிலேருந்து ஜோர்டானுடைய மன்னர்லாம் வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் தூக்கி போட்டாங்க. அதில் வந்து நிறையாவது கெட்டு போச்சு. இப்போது அது கெடாத பொருட்கள்லாம் வந்து கீழே சிதறி கிடக்கும்ல, அதை வந்து அள்ளக்கூடிய வேலையையும் மக்கள் வந்து செஞ்சு அதுலேருந்து தன்னுடைய சாக்கு மூட்டைகளை அள்ளி போட்டு கொண்டு போகிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில் மாவு பொருட்கள் இருக்குல்ல, அந்த ரொட்டி தயாரிக்கிறதுக்கான மாவு பொருட்கள், அந்த மாவு பொருட்களை கீழே விழுந்ததை ஒருத்தர் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அள்ளுறாங்க. அந்த மாதிரி வந்து அள்ளி வந்து வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சுட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லை.
அப்படி ஒருத்தர் மாவழிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் இராணுவம் கண்டபடி வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா எல்லையில் சுட்டு சுடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு அள்ளிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்துக்காக மாவு அள்ளி அவங்களுக்கு சப்பாத்தியோ ரொட்டியோ வந்து செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த மாவு அள்ளிக்கிட்டு இருந்த மனுஷன் அப்படியே வந்து நெத்திப்பட்டில் சுட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். அதை பார்த்து மற்றவங்கள்லாம் வந்து அவர் யாருன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல உட்காந்து அழுகிறாங்க. சாப்பாட்டுக்காக தானே வந்தோம், ஆனால் வந்து வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாதுகாப்பான இடத்த நோக்கி கான்யூனிஸை தாண்டி ரஃபாவினுடைய எல்லையில் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. மக்களை வந்து தொடர்ந்து வடக்கு காசாலேருந்து தெற்கு காசா, தெற்கு காசாலேருந்து கான்யூனிஸ்ட், கான்யூனிஸ்ட்லேருந்து ரஃபா கேட் வரைக்கும் துரத்தி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டிஃபன் பாக்ஸில் போடக்கூடிய மேலேருந்து டிஃபன் பாக்ஸ்லாம் உழுகுது, அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெட்டெலாம் விஷம் தடவி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இஸ்ரேல். அதை சாப்பிட்டு ஒரு குழந்தை வேறு இறந்து போச்சு. இப்படி இஸ்ரேல் வந்து படுபாதக செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. மனித உரிமை மீறல்ங்கிறது அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஐநா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர் ஜோசப் புரெல் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயமும் இதைத்தான் வலியுறுத்துது. 1980 தொடக்க காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன கட்சியை வந்து எதிர்த்து போட்டியிடணுங்கிறதுக்காக தான் இந்த ஹமாஸை வளர்த்து விட்டீங்க. இப்போ என்னாச்சு, இப்போ ஹமாஸ் வளர்ந்துருச்சு, ஆனால் ஹமாஸோட நீங்கள் நட்புறவோடு இருக்கீங்களா? கிடையாது. நீங்கள் இப்போ இஸ்ரேலோட ஜாயின் அடிச்சுக்கிட்டு ஹமாஸுக்கு எதிராக செய்கிறீங்க. அப்போது ஒரு காலத்தில் நீங்களே வந்து ஒருத்தவங்களை வளர்த்து விட்றீங்க, நீங்களே வந்து ஒருத்தவங்க மூலம் பிரச்சனையை பண்ணுறீங்க. அப்போது இங்கே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத மக்களாகிய தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. யோசப் புரெல் வந்து யூரோப்பியன் யூனியனோட தலைவர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிலவணுங்கிறத குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனாலும் அவர் பேசுகிறத ஒரு பயம் மதிக்க மாட்டாங்க. நேட்டோவினுடைய படைகள் உக்ரைனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அப்படி படைகள் போகிறத வந்து இத்தாலி விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மெலோனி வந்து ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தாங்க இத்தாலியனுடைய பிரைம் மினிஸ்டர். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரான் வந்து கண்டிப்பாக நம்ம படைகள் அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். ஆனாலும் இப்போது நேட்டோவினுடைய படைகள் எல்லாமே புதுசாக சேர்ந்திருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கே தவிர மாறாக வீரர்களை அனுப்புவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்கள் அவங்களுடைய இந்த 32 நாடுகளில் மெஜாரிட்டி நாடுகள் பதிவு செய்யக்கூடிய விஷயம். இதில் அமெரிக்காவும் யூகேவும் விதிவிலக்காக இருக்கலாம். ஃப்ரான்ஸும் இப்போது இதில் 3வது நாடாக இணைஞ்சிருக்கு வீரர்களை அனுப்பலாம் அப்படின்னு. மெல்ல மெல்ல அடுத்தடுத்து நாடுகளும் இந்த பட்டியலில் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் வந்து நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் தொடங்கிருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போருடைய வீரியத்தன்மைங்கிறது கண்டிப்பாக குறையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில போர் அப்படிங்கும் போது இஸ்ரேலுக்கு அதிகமான அளவில் அமெரிக்கா ஃபண்டு கொடுத்துச்சு, உக்ரைனுக்கான ஃபண்டை குறைச்சிருச்சு. இப்போ ரஷ்யா வந்து என்ன பண்ணுதுன்னா தனது ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறதுக்கும் வடகொரியாவோட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தனது எல்லை பகுதியில் அதிகமான அளவில் ஆயுதங்களை குவிக்கும் போது அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனுக்கு உதவி செஞ்சே ஆகணும். ஸ்வீடனும் வந்து நேட்டோ படையில் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசலில் நின்றுட்டு 50 பேர் வந்து போருக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா அட்டாக் பண்ணும். ரஷ்யா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் போருக்கு நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சதுனாலே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து உக்ரைன் மட்டும் கிடையாது, போலந்து அதற்கு பிறகு வந்து இப்போது நிறையா நாடுகள் வந்து இப்போது ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள்லாம் இந்த நேட்டோ படையில் இணைஞ்சதுனால பெரிய அளவிலான அச்சம் வந்து ரஷ்யாவுக்கு இருக்கும். அதனால் அடுத்த கட்டமாக புட்டின் வந்து போற நகர்த்துறதுக்கான வேலையை, அதாவது உக்ரைனை தாண்டி அந்த எல்லையை விரிவுபடுத்துவதற்கான வேலையை நிச்சயமாக செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்டம் நம்முடைய பிளான் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போருக்கான பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழும்போது அதை மக்களுக்கு கண்டிப்பாக நித்தம் நித்தம் அப்டேட்டாக கொண்டு வந்து சேர்க்கறதுல பிரசாத் சிக்னேச்சர் முன்னோடியாக இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.